அக்கா, அம்மா ஃபோன் பண்றாங்க. நான் போய் பேசிட்டு வரேன். சாரி அக்கா, அம்மா கால் பண்ணிருந்தாங்க. பரவாயில்லம்மா. ஜென்சி, நீ நல்ல பொண்ணுதான், ஆனா சில காரியம் உனக்கு தெரியல. யோபுவோட நண்பர்கள் யோபுவை காயப்படுத்தின போது யோபு சொன்னத நான் உனக்கு சொல்றேன். யோபு என்ன சொன்னார் தெரியுமா? நண்பர்களை பார்த்து எனக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வந்தா நாளைக்கு உனக்கும் திருமணமாகும், இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழப்போவ. ஒருவேளை உங்க அன்னைக்கு வந்த நிலைமை உனக்கு வந்தா? வராது. ஒருவேளை வந்தா நீ என்ன செய்வ? அப்ப நீ பேசின மாதிரியே யாராவது வந்து உன்கிட்ட பேசினா, உனக்கு பதிலா இன்னொரு பெண்ண உன் கணவருக்கு திருமணம் செய்யணும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? யோபு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு வந்த சூழ்நிலைமை உங்களுக்கு வந்தா உங்களை மாதிரி நான் பேச மாட்டேன், என் வாயின் வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்தும்னு சொன்னாரு. ஜென்சி, உன்னோட வார்த்தை உங்க அண்ணிய தேற்றணுமே தவிர அவங்கள சோர்வுக்குள்ளாக்க கூடாதுமா, காயப்படுத்த கூடாதுமா. நீ படிச்ச பொண்ணு, நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. சரி, வா கிளம்பலாம். என்னவோடா? என்னப்பா இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? எங்கயாவது வேலைக்கு போய் வாழ்க்கையில செட்டில் ஆகலாம்ல. எதுக்கு? அப்பதான் நானும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு காசு சம்பாதிக்க முடியும். அதானே? அது இல்லப்பா, சந்தோஷப்பட முடியும்னு சொல்ல வந்தேன். ஆமா, உங்களுக்கு வேலையும் இல்ல, கல்யாணமும் நடக்கல, ஆனாலும் சோர்ந்து போகாம இருக்கீங்களே, அது எப்படிப்பா? அதெல்லாம் உள்ள ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு சொன்னா புரியாது. எனக்கா புரியாது? இப்ப புரியாது, காலம் வரும்போது புரியும். நாங்க கிளம்புறோம். இந்த பயலுக என்ன சொல்லிட்டு போறானுவ? எனக்கு புரியாதா? மாலதி, அதான் சொல்றலம்மா, அழாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாலதி, அழாதம்மா. அழாம எப்படி கருக்க முடியும்? உன் வேதனை எனக்கு புரியுதுமா. ஏதோ தெரியாம பேசிட்டா. இல்லக்கா, இப்ப பேசினது மட்டும் இல்ல. என்ன நீ, வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுல துணி துவைக்கலாம்ல, இங்க வந்து துணி துவைக்கிறீங்க? சும்மாதம்மா. சும்மாவா? இல்ல டிரெஸ் அழுக்கா இருக்குன்னு நான் சொன்னதுனால இங்க வந்து துவைக்க வந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு. கோபப்படாதீங்க அண்ணி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும்னு தான் வந்தேன். அண்ணி, பேசாம அண்ணனுக்கு வேற ஒரு திருமணம் பண்ணி வச்சிடலாமா? நான் அம்மா கிட்ட பேசினேன், அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. நான் சொன்னா அண்ணனும் சரின்னு தான் சொல்வான். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்ககிட்ட கேக்கலான்னு வந்தேன். சும்மா மனசுல பட்ட மாதிரி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காத. அவருடைய தங்கச்சியா போயிட்டேன்னு பாக்குறேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு. இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? திராணி இருக்கவங்க கோவப்படலாம், நீங்க எல்லாம் கோவமே படக்கூடாது. யோசிச்சு சொல்லுங்க. மாலதி, அவ சொன்னா நான் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணைய கல்யாணம் கட்டுவேன். என்னமா நீ? என்னால முடியலங்க, ரொம்ப சோர்ந்துட்டேன். சோர்ந்து போகாத மாலதி, மனுஷனை விட கர்த்தர் பெரியவர்மா. அண்ணாளுக்கும் இதே நிலைமை தானமா? எவ்வளவு வார்த்தைகள் அவ இதயத்தை மனமடிவாக்கிச்சு, ஆனாலும் கர்த்தர் அவளோட இருந்தாரு. உன்ன மாதிரி அண்ணாலும் சோர்ந்து போனது உண்மைதான், ஆனா அவங்க கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிட்டாங்க. இறுதி வர சோர்வுக்கு இடம் கொடுத்தா அவ்வளவுதாமா. நீ மலடிய பிள்ளைதாச்சியாக்குற கர்த்தரை நோக்கி பாரு. சோர்வு பிசாசோட ஆயுதம், அத அவன் பயன்படுத்தி
இன்னைக்கு அநேகரை எழும்ப விடாம பண்ணிட்டு இருக்கான். நீயும் அந்த சோர்வுல சிக்கிக்காதம்மா. எலியாவே எசபேலோட வார்த்தையில சோர்ந்து போயிட்டாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவரை பலப்படுத்திச்சுல்ல. உன்னையும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தேற்றும், பலப்படுத்துமா. கவலைப்படாத, அழாதன்ன. ஐயா நீங்க தரகர் தானே? ஆமா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பார்த்தா வேற மாதிரி தெரியறாரு. ஐயோ ஐயா, பொண்ணு பார்க்கணும். பாத்துருவோம். யாருக்கு? உங்க அண்ணனுக்கா? ஐயா எனக்கு தான் பார்க்கணும். உனக்கா? ஸ்கூலுக்கு போற வயசுல உனக்கு கல்யாணம் கேக்குதா? ஐயா எனக்கு 26 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கு எல்லாம் போகல. 26 வயசா? நானே நிறைய பொய்ய சொல்லுவேன், என்கிட்டயே உருட்டுற பத்திய. ஐயோ தரகரே, உண்மையாவே எனக்கு 26 வயசு தான் ஆகுது. என்ன தரகரே, சின்ன பையன் கிட்ட என்ன தகராறு? அண்ணே நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, எனக்கு 26 வயசு ஆகுது. 26 வயசா? அதத்தான்ப்பா நானும் இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். தம்பி நாளைக்கு உன் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஜாதகம் தானே வேணும், எதுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கேக்குறீங்க? வயசா கண்டுபிடிக்கத்தான். சரி தருகிறே, வர. சரி சரி போயிட்டு வா. ஒருத்தரையும் விடுறது கிடையாது, பாத்து. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. எதுக்கு? சின்ன பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா? இவனுங்களே நம்மள ஜெயில தள்ளனாலும் தள்ளிடுவானுங்க போல இருக்கே. சாப்பிடுங்க. போதுமா. உங்க தங்கச்சி சாப்பிட வரலையா? பசியிலன்னு சொல்லிட்டாமா? ஜென்சி சாப்பிட வா. உன்னதாம்மா, சாப்பிட வா. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி அண்ணி. பரவாயில்லம்மா, நீ சின்ன பொண்ணு தானே, தெரியாம பேசிட்டேன். நான் ஒன்னும் உன்னை தப்பா எடுத்துக்கல.